வெல்கம் டு அவர் கிக்கி தமிழ் சேனல். ஜென்ரலாக நம்ம வீட்டில் கருவேப்பிலை கொத்தமல்லி இருக்கும், அது கூடவே புதினாவும் இருக்கும். புதினா கீரை வகையை சேர்ந்திருந்தாலும் சித்த மருத்துவத்தில் புதினாவை ஒரு அற்புத மூலிகையாக வகைப்படுத்தியிருக்காங்க. ஆசியா ஐரோப்பிய நாடுகளில் மட்டும் பயன்படுத்தியிருந்த புதினா இப்போ உலகம் முழுவதும் பயன்படுத்துகிறோம் இல்லையா? அப்பேற்பட்ட மருத்துவ மூலிகை தாங்க புதினா. எக்ஸாம்பிளா, நம்ம சாப்பிட்ற அசைவ உணவு கொழுப்புணவை செரிமான சிதறத்துக்கு வசதியா இறைப்பையில சில ஆசிட் சுரக்கும். அந்த ஆசிட்டை நியூட்ரல் பண்ணி ஈஸியா செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுக்கு புதினா. புதினாவோட சயின்ஸ் நேம் மெத்தா ஆர்கென்சிஸ். நீர்ப்பாங்கான இடங்கள்ல செழிப்பா வளரக்கூடிய புதினாவின் இலைய ஆவி முறையில வடிக்கிட்டு மெந்தால் வலி நிவாரணங்கள்ல முக்கிய பொருளை சேர்க்கப்படுறாங்க. புதினாவில் நீர்ச்சத்து, புரதம், கொழுப்பு, தாது பொருள், நார்ச்சத்து, மாவுச்சத்து, விட்டமின் சி, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் டி மற்றும் இ அதிக அளவில் இருக்கு. அகத்தியர் குணப்படவில் புதினாவை பற்றி பெருமைப்படல எழுதியிருக்காங்க. இதில் சொல்லப்பட்டிருக்க கருத்து என்னன்னா, வாந்தி, ருசியின்மை, உஷ்ண நோய்களை போக்கி ரத்தத்தை தூய்மைப்படுத்துமாம். மேலும் வாயு பிரச்சனையை தீர்த்து பலச்சிக்கலை போக்குதாம். இப்ப மின்ட்ல இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்டா, பசின்மையால் அவதிப்படுறவங்க புதினா ஜூஸ், லெமன் ஜூஸ் ரெண்டையும் சம அளவில் எடுத்து தேன் சேர்த்து ஹீட் பண்ணி காலையில எடுத்துட்டு வந்தா நல்லா பசி எடுக்கும். ரத்தம் தூய்மையா இருக்க புதினா இலை, வேப்பிலை ரெண்டையும் சம அளவில் எடுத்து டெய்லி காலையில வெறும் வயித்துல சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்தம் தூய்மையா மாறும். பல்வலி, பல்கூச்சம், ஈறுகள்ல ரத்தம் அடித்தல் போன்ற பிரச்சனை இருந்தா உலர்ந்த புதினா இலை பொடி, உப்பு ரெண்டையும் சேர்த்து பல் துளக்கி வரலாம். சில பேருக்கு எந்த உணவை சாப்பிட்டாலும் சுவை தெரியாது, நாக்கு மரத்து போன மாதிரி இருக்குமாம், இல்லனா வாந்தி வர மாதிரி இருக்குமாம். இப்படி பிரச்சனை உள்ளவங்க புதினா ஜூஸையும் ஆரஞ்சு ஜூஸையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா வாந்தி சுவையின்மை எல்லாம் சரியாகும். விண்டர் சீசன்ல எல்லாருக்கும் சளி, இருமல், சைனஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்ப புதினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, மிளகு மூணு ரெண்டையும் விழுது அரைச்சி காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டா சளி இருமல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையும். கடுமையான காய்ச்சல் இருந்தா புதினா இலைய 50 கிராம் எடுத்து கஷாயமாக செஞ்சு தினமும் 30 மில்லி எடுத்து குடிச்சிட்டு வந்தா கடுமையான காய்ச்சலும் குணமாகும். உலர்ந்த புதினா இலையோட 1 ஸ்பூன் கருப்பில்ல சேர்த்து கஷாயமா சாப்பிட்டு வந்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் குணமாகும். நரம்பு வலி, தசை வலி, மூட்டு வலி உள்ள இடங்கள்ல புதினாவை நீர் விடாம அரைச்சு பற்று போட்டு வரலாம். கேஸ்டிக் அல்சர்னு சொல்ற அல்சர் வர காரணம், குடல் லேயர்ல புண் வரும்போது அல்சர் வருது. அதுக்கு புதினா ஜூஸை டெய்லி ரெகுலராக எடுத்துட்டு வந்தா அந்த லேயரில் உள்ள புண்ணு கூட ஆறிடும். பால் கொடுக்குற தாய்மார்கள் புதுசாக பிரஸ்ட் ஃபீட் போது நிப்பிள் கிராக் ஆகிற சான்சஸ் நிறையவே இருக்குது. புதினாவை ரெகுலராக எடுத்துட்டு வந்தா கிராக் ஆகாமலும் இருக்கும், பிளஸ் பெயின் இல்லாமலும் இருக்கலாம். புதினா நோய்களுக்கு மட்டும் இல்லாமல் அளவுக்கும் யூஸ் ஆகுது. முகப்பரு, தோல் வியாதி இருந்தா புதினா சாறு கொஞ்சமா கஸ்தூரி மஞ்சத்தூளை சேர்த்து பருக்கள், தழும்புகள் உள்ள இடங்கள்ல போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கோல்டு வாட்டரால கழுவி வரலாம். இப்படி ரெகுலராக செஞ்சுட்டு வந்தா பருக்கள், தழும்புகள்லாம் மறையும். புதினா நேரம் ஆவி பிடிச்சிட்டு வந்தாலும் முகம் மென்மையாகி அழகாக மாறும். புதினாவின் இலையை யூஸ் பண்ணிட்டு தூக்கிப்படும் தண்டுகளை மண்ணில் ஊனி வச்சா போதுங்க, உங்க வீட்டிலே புதினா வளரும். புதினா அனைத்திற்கும் தீர்வு தரும் காயகல்பம். இந்த ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற மின்ட்டை ரெகுலரா ஃபுட்ல எடுத்துட்டு வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க. இது போல வேற ஒரு வீடியோல வேற ஒரு கீரையை பத்தி பார்ப்போம்.